हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल अनौस कलनारे। इनकी रोम सिंपलान रेसिपी आना रोम टेस्टा कंपा वो ट्राई पड़ी पांग वीडियो पाकड़ मुझे नम चल फर्स्ट टाइम पाक अब मरकाम चेनल सब्सक्राइब पाकों पकड़ बेल क्लिक पाकेंगे। इतमारी और पैन एल रे टेबल स्पून अल्प मीडियम सैज रेम इतमी रेडा वह कट पड़ी एमारी तिरपी वेकेंगे। मीडियम सैज रे तक मेल इत पी वह कट पड़े मारे वो तिरपी वेकेंगे। अड़प मीडियम फ्लेम वेटेटे ना और निम्सम ना மூடி போட்டு நல்லா வந்து அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க। ஒரு ஒரு நிமிஷத்துலயே இது பாருங்க நல்லா வதங்கி வந்திருச்சு। இப்போ மறுபடியும் அதை எல்லாமே வந்து திருப்பி விட்டு அதே மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வதங்கி வந்துரும். நம்ம வெங்காயம் எல்லாம் அப்படி தொட்டதும் அது எல்லாமே தனித்தனியா அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வந்துரும். வெங்காயத்தை தொட்டதும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரல அப்படினா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்க அப்படினாலே போதும் நல்லா எல்லாமே வதங்கி வந்துரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சிரலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார்ல சின்னதா ரெண்டு துண்டு தேங்காய் அந்த மாதிரி பொடிபொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். துருவுன தேங்காய் இருந்தது அப்படினா நீங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அப்படினா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல தண்ணி எதுமே சேதாம ஃபர்ஸ்ட் தேங்காய் இஞ்சி பூண்டு மட்டும் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம துருவுன தேங்காவை போட்டுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்டா போடுறோம் அப்படினா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்து மொத்தமாவே வந்து அரைச்சுக்கலாம். அடுத்து சின்ன சைஸ்ல ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. நான் எடுத்துக்கிறது காரம் இல்ல அப்படிங்கறதால நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ரெண்டு எடுத்துக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுமே சேத்தாம நல்லா நைஸா அந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கنا அதே panல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடு எண்ணெயும் ரெண்டு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்னதா ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய். எண்ணெயில இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியில நம்ம தண்ணி எதுமே சேத்தாம தான் அரைச்சிருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும்ல அதெல்லாம் வந்து அந்த சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா ஆனதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது இருந்தா சேர்த்துக்கங்க இல்லனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்காக சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா ஜீரகத்தூள். இப்போ இந்த மசாலா தூளோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவே இப்போ கிரேவி பாருங்க நல்லா திக்கா க்ரீமியா இருக்க மாதிரி இருக்குல. இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்த்த வேண்டாம், ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து புளிக்காத தயிர், புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கங்க. தயிர் வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் வந்து சேர்த்துக்கங்க. சூடாக இருக்கும் போதே தயிர் நல்லா பீட் பண்ணாமல் இங்கே நீங்கள் கிரேவியில் சேர்த்துனீங்க அப்படின்னா சரியாக வந்து கிரேவியோட ஒன்று சேர்ந்து வராது, வெள்ளை வெளியாக அங்கங்கே அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா தயிரை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு உடனே வந்து கிரேவியோட நல்லா வந்து அந்த தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க தயிர் எதுவுமே தனியாக வந்து திரிஞ்ச மாதிரி இல்லை, கிரேவியோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு தடவை வந்து டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இதில் கிரேவி வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து கிரேவி வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவு கூட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். முடி வச்சு அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதி வந்ததும் கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தியை இந்த மாதிரி வந்து நல்லா கையில் எடுத்து கசக்கி அதில் வந்து போடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிட வேண்டியது தான். இதில் தயிர் வந்து நீங்கள் கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக வந்து சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டு இறக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே இவ்வளோ க்ரீமியாக கடைகளில் வாங்குகிற கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். சப்பாத்தி, நான், பரோட்டா, கீ ரைஸ் எல்லாத்தோட செம்ம மேட்சிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.